फ्रेंड्स वेलकम टू जेपी स्पाइसी फूड इन्हीं नम्बर पाक ईसान इार चटनी से अरे ईटम पाक फर्स्ट कांज मिग पदी चिन्नदा पुली उलूंदा पुली अब चिन्न वंगायम चिन्न वंगायम वंगायम मीडियम साइज इवलो साइज चिन्न साइज रेंडे उप्प अप्रों पदनेंज पल पूंड इप्पो इदेल्लाम मिक्सी ले पोट्ट अरेक्केनो फर्स्ट चिन्न वंगायम अप्रों पेरिय वंगायम रेंडे अप्रों कांज मिलगा पुली पूंड अप्रों उप्प इदुक्कु तेवयान अलवु उप्पु पोट्टुक्कणुम वेणुना अप्रम कूड पोट्टुक्कलाम करेक्टा इप्पो उप्पु पोट्टुक्कोंगा இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ தாளிச்சிரலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லோல வெச்சுக்கோங்க அதுக்குள்ள இறறேன் தாளிப்புக்கு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊத்திக்கணும் நல்லா மிதக்கற அளவுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அது தேவைப்படும் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வெச்சுக்கணும் பெருங்காய தூள் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு पत्त वंगायत्ता नम्मा पोडिया नरक्की वच्चुक्कलाम इप्पो नल्लेण्णैय अदुल ऊत्तिरलाम फर्स्ट तालिप्पुन्रदुनाल ओरु टेबिल्स्पून ऊत्तिरुक्केन अप्पुरम चट्नीक्कु नम्म तनिया रेंडु टेबिल्स्पून ऊत्तिरलाम इप्पो एण्णै काञ्ज उडने फर्स्ट काञ्ज मिळगाय पोडुरोम काञ्ज मिळगाय पोट्ट उडने करुवेप्पिलै पोट्टुरलाम करुवेप्पिलै पोरिंज उडने चिन्न वंगायम लैट्टा वंगा वदंगद तनिया वो இப்போ அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம் அந்த கடாய் அந்த சூட்லயே ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திக்கணும் ஏனா தெரிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் mix பண்ணிட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணனும் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் ஊத்துனானே இது இந்த அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் போட்டுறோம் இப்போ இந்த ஜார்ல லைட்டா தண்ணி ஊத்தி mix பண்ணி அதையும் ஊத்திடணும் ஏனா अब स्लो पण्णिक्कलाम இந்தமா பபிள்ஸ் வரும் இந்தமா டைம்ல ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃபுல்லா ஸ்லோ பண்ணிக்கணும் இப்போ ஸ்லோ பண்ணி முடிச்சிட்டு இத லைட்டா ஒரு பரட்டு பரட்டிட்டு லிட் வெச்சு மூடிடணும் அப்பப்ப ஓபன் பண்ணி mix பண்ணிக்கணும் ஏனா அடி பிடிக்காம இருக்கணும் அதனால இப்போ 5 minutes ஆனதுக்கு அப்புறம் சும்மா ஓபன் பண்ணி mix பண்ணிருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம தாளிச்சு வெச்சோ இந்த வெங்காயத்தை இதல போட்டுறணும் இப்போ இத நல்லா mix பண்ணனும் எவ்வளவு தூரம் ஸ்லோவா வச்சி பண்றோமோ இந்த எண்ணெய் வந்து மெதந்து வரணும் நல்லா பிரவுன் ஆகணும் இப்ப ரெட்டா இருக்கு நல்லா பிரவுன் ஆகற வரைக்கும் இது பண்ணனும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிரணும் இது மாதிரி நல்லா mix பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா பிரவுன் கலர்ல ஆகும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நம்ம விட்ட எண்ணெய்லாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியோ வெச்சுக்கலாம் எண்ணெய் நிறைய இருக்கும்னால கெட்டு போகாது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் நீங்க வெச்சி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स அவ்வளவுதான் ஈஸியான கார சட்னி ரெடி சூடான தோசையோட பரிமாறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू